அத்தனை பேருடைய படைப்புகளும் அவர்கள் சொன்ன விடயங்கள் உங்கள் முழுவதுமாக உங்கள் பார்வையில் எப்படி இருந்தது சுருக்கமாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் சொன்ன தகவல்கள் மாணவருக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய விடயங்கள் தான். ஒவ்வொருத்தருடைய தேடலும் இதுல வெளிப்பட்டது. மற்றும்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக சொல்ல போனால், ஒவ்வொருத்தரையும் சொல்ல நிறைய நேரம் எடுக்கும். தகவல்கள் எல்லாமே தேவையான தகவல்கள் தான். மற்றது இந்த சந்திரகோஷ் சொன்ன மாதிரி, இப்ப இருக்கிற பிள்ளைகள் இங்கேயும் தான், ஸ்ரீலங்காவிலேயும் தான் அவசரமா எக்ஸாமுக்கு படிக்கணும்னு தான் நினைக்கிறான். அதனால இந்த பொருள் சொல்லி கொடுக்கறதையோ இல்ல திரும்ப திரும்ப அந்த சங்கதி வரையில் என்று சொல்லி கொடுக்கறதோ இப்ப பிள்ளைகள் விரும்பினதில்லை. இந்த டீச்சர் சரியில்லையான்னுட்டு போறாங்க. சில அநேகமான பிள்ளை, சில பிள்ளைகள்லாம் அந்த பொறுமை இல்லை பிள்ளைகளுக்கு. பாரம்பரியமா படிச்சு கொண்டு வர குடும்பத்துல இருக்கிறவர்கள் தேடி தேடி கொண்டு விடுறாங்க. இந்த டீச்சர்கிட்ட படிச்சாதான் பிள்ளைக்கு சரியான தகவல் போகும். மற்ற எக்ஸாம் பேசுறான், எந்த பிள்ளையும் சங்கீதம் படிக்குது ரெண்டு அப்படின்னு நினைக்கிறார்கள். அந்த மேடை ஏறுறதே அல்லாட்டி அந்த எக்ஸாம் பாஸ் பண்றேன், ஏன்னா இந்த பிள்ளை சங்கரை படிக்குது தேக்கரை படிக்குது அப்படி சொல்லிக் கொள்றதுக்காக படிக்கிறது. அதாவது அக்கறை செலுத்துது. அது நீங்கள் சொல்றது இப்ப இலங்கையில இருக்கலாம். இப்ப பிரமேதையில யூகே போன்ற நாடுகளில் பார்க்க போனா அவர்கள் இசை ஆசிரியர்கள் கன்னட சங்கீத ஆசிரியர்களிடம் அனுப்புவது சினிமா பாட்டு படிப்பதற்கு ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அவர்கள் கன்னட சங்கீதத்தை கற்று அவர்கள் அரங்கேற்றம் செய்வதற்கெல்லாம் இல்லை. 99% சினிமா பாட்டை பாடுவதற்கு சங்கீதம் கொஞ்சம் தெரிய வேண்டும் என்பதற்காக அனுப்புறாங்க. கொஞ்சம் பிறகு டீச்சர் தெரிஞ்சு போயிருந்த அப்படியே தவறான ஒரு அணுகுமுறை. பாடையில சொல்லி கருத்து சொல்லினா தானே சுருதி கொஞ்சம் அவுட் ஆகுது, பிச்சை கவனிச்சு கொண்டு. அப்ப அது விளங்குறவனுமன்றதுக்காக படிக்கிறாங்க. சரி, இப்ப நான் ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது விஜயகலா அவர்கள் ஜெர்மனியில் இருக்கிறார், மற்றது மூவர் லண்டனில் இருக்கிறார், ஒருவர் இந்தியாவில், ஒருவர் கொழும்பில். கலாதாரம் மன்னிக்கணும், நீங்களும் உங்களை நான் விட்டு விட்டேன், நீங்களும் லண்டனில் இருக்கீங்க. இந்த மூன்று நாட்டிலையுமே உள்ள சங்கீத பாடத்திட்டம் ஒரே மாதிரி இருக்கிறதா இல்லைன்னா நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறதா? நாட்டுக்கு நாடு வருவார். அது நல்லதா சரியா புள்ளையா? சரி, அது என்னன்னா இப்ப இலங்கையை பொறுத்தளவில் சிலபஸ்கள் கூட இருக்கல, அங்க தமிழ் மொழியில படிக்க தமிழ் தெரிஞ்ச பிள்ளைகள் அவைகளுக்கு ஓகே. இப்ப இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு சிலபஸ குறைச்சிதான் நாங்கள் இதற்கு போறோம். என்ன இப்ப அங்க வந்து நாங்க செகண்ட் கிரேட்லயே வர்ணங்கள் படிக்கிறோம். இலங்கையில இங்க நாங்க ஃபோர்த் கிரேட்ல வர்ணங்கள் படிக்கிறோம். ஆனா என்ன இங்க காரணம், என்ன காரணம் உங்கள்ட்ட கிரேட் கூட இருக்கும். உங்களிடம் கேக்குறேன், இவர்கள் சொல்ற அதாவது இரண்டாவது வகுப்பில் படிக்க வேண்டியதை நான்காம் வகுப்பில் படிக்கிறார்கள் அப்படி என்றால் 2 வருடங்கள் தேவையில்லாம போகிறதா, இல்ல அதுக்கும் கற்பிக்கிறார்களா, இல்லன்னா 2ஆம் வகுப்பிலேயே கற்பிப்பது சரியா? நீங்க சொல்லுங்க. இது அந்த 2வது வருடம் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா போயினம் இல்ல எக்ஸாம். அப்ப ரெண்டு வருடத்துல 4வது கிரேட் வந்துடும். அது 6 சிலபஸ்ல டிஃபரண்ட் இல்ல, வகுப்பு மட்டும் பிரிச்சிருக்கினா. அங்க நாங்க கீதம் வரைக்கும் கிரேட் 1 படிக்கிறோம் என்சிஎம்எஸ்ல. இங்க வந்து சர வரிசை, ஜெண்டர் வரிசை, அப்ப ஸ்தாய வரிசை, கிரேட் 1 தெரியும். இசை, அதாவது கலைகள், அதாவது நடனம், பாடல், இப்படியான கலைகள் என்று வரும் பொழுது நம் தமிழ்நாட்டை முக்கியத்துவப்படுத்தி அவர்களை பின்னுக்குத்தான் நாங்கள் நிற்கிறோம். எல்லா நாடுகளுமே இதில் யாருமே இல்லையான்னு சொல்ல முடியாது. நாங்கள்லாம் பெரிய கடையான்னு சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டுக்கு பின்னுக்கு தான் நிற்கிறோம். சில உள்ள இந்த சிலபஸ் மாற்றம் தான் அதுக்கு காரணமா இருக்குமா? வகுப்புகளும் இப்ப இலங்கையிலயும் இந்தியாவிலயும் வகுப்புகள் எடுக்கிறது ஒரு கிழமையில 2 வகுப்போ 3 வகுப்போ எடுக்கணும். ஆனா இங்க லண்டனோ எனக்கு என்ன பொறுத்தல ஜெர்மனில எல்லாம் ஒரு கிழமைக்கு ஒரு நாள். அது கூட இப்ப ஏதாவது வெக்கேஷன் வந்தா அந்த வகுப்புகளும் இல்ல. 1.5 மாதம் இப்ப
சமர் லீவ் வந்து 1.5 மாதம் வகுப்புகள் நடைபெற மாட்டது. பிறகு அந்த இந்த இந்த லீவ் அந்த லீவ் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஓ அப்படி பாக் ஓ அப்படி பாக்கு அதால தான் அந்த சிலபஸ் குறைய செய்தால் செய்து கொண்டு போக கூடியதா இருக்குது. உண்மையிலேயே இலங்கையில இந்தியாவில அது வேற விஷயம். அது வந்து செய்யக்கூடிய மொழியும் ஒன்று, மற்றது வகுப்புகளும் அது நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதை படித்து அப்படின்னா இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடியவர் ஹம்சானந்த் டீச்சர் தான் இருக்கு. ஏன்னா இலங்கை இந்தியா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ இலங்கை வந்து இந்தியாவுக்கு பின்னுக்கு நிற்குது. அது தாய் நாடு, அதுதான் பயிற்சி, பயிற்சி தான் பயிற்சி. என்ன சொல்ல முடியாது, இங்கேயும் கலைஞர்கள் இருக்கிறோம். நான் சொன்னதுதான் அந்த மண்ணுக்கு ஒரு வாசனை இருக்குது. அதைத்தான் கேட்கறது. மண் மண்ணில இருந்தாலும் பாருங்க, மனதில இருந்தாங்க வேறது. நீங்க சொன்னீங்க, அப்படியே சொன்னீங்க, இப்ப பாடும் பொழுது தெரிந்து விட இந்தியால படிச்சிருக்காரு கண்டுபிடிக்கலாம். அது உண்மைதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த அந்த ஆற்றல் என்ன, இது எங்க இருந்து வருது, எதனால அப்படி வருகிறது அவர்களுக்கு? இது கடினமான உழைப்பு தான், நிறைய கடினமான உழைப்பு. நிறைய இளைஞர்கள் இந்தியாவிலே நிறைய இருக்கிறாங்க. அப்ப எல்லாரையும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு இதை முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆர்வம் எல்லாம் இருக்கு. கடினமான ஒரு உழைப்பும் இருக்கு. அது கூட நான் ஆராய்ந்து நான் நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். எங்கட இதுல வந்து இப்ப செய்யணும் தெரியாது. சொரங்கம் சொல்லாம பாட்டு சொல்லி கொடுக்கறது ஸ்ரீலங்காவில இல்ல 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 டீச்சர், எல்லாரும் இல்ல டீச்சர், நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். நாங்க படிச்ச குரு சொரம் சொல்லிதான் படிப்பிச்சவா, நானும் இப்ப அப்படித்தான் படிப்பிக்கிறேன். அடுத்த சமுதாயம் அதாவது ஜெனரேஷன் கேப் நான் ஆராய்ச்சி பார்த்ததுல நான் என்னுடைய அறிவு கட்டு வகையில் நான் நினைக்கிறேன், அட்மாஸ்பியர் எம்மை சுற்றி நடக்கும் முடியங்கள்லாம் நம்மளே எம்மை வந்து அழுத்தம் கொடுக்கறது, இல்லை நம்ம ஆர்வத்தை தூண்டுகிறதுன்னு சொன்னா. இப்ப இந்தியாவில பார்க்க போனீங்கன்னு சொன்னா வீட்டுல இருந்து இறங்கினா எல்லா பட்சத்திலும் பாட்டோ ஏதோ ஒன்று அப்படியே அந்த இசைக்குள்ளேயே இருப்பாங்க இங்க போனாலும். அப்ப பிள்ளைகளுக்கு வந்து காதல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்க அப்படி இல்லை, நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு கேட்பாங்க, மற்றபடி பாட்டு கேட்க போறது இல்லை. அப்ப வீட்டுல பெற்றோர்கள் அந்த பாட்டை வீட்டுல போய் பண்ண வேண்டும், பக்தி பாடா இருந்தால் சங்கீத பாட்டம் போட்டு போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும், பயிற்சியும் கிடைக்குது. அந்த சொல் காலம் விழுந்து கொண்டே இருக்கும். ஏதாவது பக்தி பாட்டு என்னது ஏதாவது ஒரு ஒரு பாட்டு கேட்கு, அந்த பிள்ளை பாடமாக்க தேவையில்லை. என்னடா அந்த பாட போறோம்னா உடனே அவருக்கு விளங்குற மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவிலேயும் அப்படித்தான், அப்படித்தான். அதுதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல அது உண்மை, உண்மை. அதுவும் ஒரு காரணம் தான், அதுவும் ஒரு காரணம். கேள்வி ஞானம் இருக்க வேண்டும். இங்க வெளிநாட்டை பார்த்தவங்க அது கட்டாயம் படிக்கிறது ஒரு அளவுதான். அதான் பெற்றோர்கள், அதான் பெற்றோர்கள் கூடிய பங்கு அவர்கள், அவர்கள் தான் பெற்றோர்கள் தான் கவனிக்க வேண்டும். படிக்கிற டீச்சர்கிட்ட படிக்கிறது ஒரு கொஞ்சம் நேரம், வீட்டில பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அந்த இவர் சொன்ன மாதிரி அந்த பாட்டுகளை, தமிழ் பாட்டுகளை போட்டு, நாங்க ஆரம்பத்துல காருக்குள்ள போனா நாங்க தமிழ் கர்நாடக இசையத்தான் போட்டு விடுறது. மகள் கேட்க வேணுமன்றதுக்காக எனக்கு அவண்டியும் போடுறது, பிள்ளைகள் கேட்கறதுக்கு அவண்டியும் போடுறது. அதாலேயே அவர்களுக்கு அந்த ஞானங்கள் உருவாகும். இல்லையே தான் கஷ்டம் தான். அது இதுக்கு நான் உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு ஒரு அம்மாவும் மகளும் கார்ல போகேக்க தமிழ் போட்டி வைப்பினாம். அம்மா மகளும் தமிழ் கேள்வி கேட்பான், அம்மா பிள்ளைகிட்ட பிள்ளை பதில் சொல்லுமா, இல்லைன்னா சங்கீதம் இப்படி தான் பேசிக்கொண்டு போவார்களாம். அப்போ நான் பிள்ளைய கேட்ட, நீங்கள் என்ன கேம் விளையாடுற இல்லையா உண்டு, அது அந்த பிள்ளை நாங்கள் செய்கிறதில்ல, நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம். இப்பொழுதுமே அம்மா எல்லாம் கேள்வி கேட்பா பதில் சொல்லுவேன்னு சொன்னாங்க. இந்த அம்மா இவர் தான், கௌசி தான், இவருடைய மகள் தான் அப்படி பேசுவேன். இன்று வரை இன்று வரை இன்றைக்கு நான் பார்க்க போனால் அந்த பிள்ளைகள் என்னுடைய என்ன குழந்தை மாதிரி ஆற்றலை கண்டு நான் வியந்திருக்கிறேன். காரணம் அந்த அட்மாஸ்பியர் சூழ்நிலை. திருக்குறள் பாடமாக்க 100க்கு மேல திருக்குறள் பாடமாக்கு மனநம் செய்து வச்சுக்கிறா. ட்ரெயின்ல போய்க்கல விரையக்கல, பஸ்ல போய்க்கல விரையக்கல, எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்படி எப்படித்தான் நம்ம பாடமாக்கி கொடுமையான அம்மாவா இருந்திருக்கிறார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வளர்த்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். தண்டல பிறந்திருந்தாலும் ஒரு 2-3 ஹவர்ஸ் தொடர்ந்து பன்னிச கச்சேரி செய்யக்கூடிய ஆற்றல் என்ற பிள்ளைக்கு இருக்கு.
அது அது காரணம் நீங்கள் தான், அது அது மறக்க முடியாத காரணம் நீங்கள் தான், உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய விடாமுயற்சி விடாமுயற்சி. இங்க வந்து வெள்ளக்கார குழந்தைகள் மாதிரி தான், நாங்கள் படிப்பிக்கிற குழந்தைகள் எல்லாம் வெள்ளக்கார குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு படிப்பிக்கிற மாதிரி. ஏன்டா அவைக்கு சங்கீதம் என்னன்னு தெரியாது, கச்சேரிகள் பார்த்திருக்க மாட்டோம், ஒன்றுமே அவைக்கு தெரியாது. அப்ப நாங்க தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் அவைக்கு. எங்களுக்கு எங்களுக்கு முன்னாலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். சில இங்க டீச்சர்ஸ் வந்து எங்களோட பண்பாடுகளையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். கூட விரைக்க சொல்லுவேன், என்னட்ட கிளாஸுக்கு விரைக்க நீங்க இப்படி ரவ பேண்ட போடுவாங்க, இல்லாட்டி நான் கொடுப்பேன், இதை போட்டு கொண்டிருங்க, தலைய விரிச்சிட்டு போங்க, பாக்குக்கு போங்க, அங்க இங்க பாட்டிகளுக்கு போங்க, விரிச்சிட்டு போங்க. சங்கீதம் படிக்க வந்தா கூட்டி கட்டி அல்லது பின்னி கட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன் நான். சரி, இப்ப இப்ப எனக்கு பேசிய பேசிய விடயத்தை அடிப்படையாக வைத்து ஐயா நடராஜன் ஐயாவிடம் ஒரு கேள்வி. இந்த இந்த குழந்தைகளுக்கு இலகுவாக அவர்களுக்கு மனதுக்குள் இந்த இசை என்ற ஒரு ஆற்றலை வளர்க்க வேண்டும் அப்பா அம்மா விரும்புகிறார்கள். பிள்ளைக்கு இசையை லவ் பண்ண வைக்கணும், இசையை காதலிக்க வைக்க வேண்டும். என்ன செய்தால் அவர்களை இசையை காதலிக்க வைக்கலாம்? நீங்க சொன்னது போல இங்க தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளியில் சென்றால் நீங்க சொன்னது போல ஆட்டோவில் இருந்தாலும் பாட்டு போடுறான், வந்து சினிமா பாட்டு போடுவாங்க, இல்ல பஸ்ல போனா அதெல்லாம் பாட்டு போடுறாங்க, ட்ரெயினை விட்டு இறங்கினா அங்க பாட்டு, இல்ல ஸ்கூலுக்கு போனாலும் பாட்டு, ஏன்னா ஆனுவல் டே நடக்குது, மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தமிழ் தாய் வாழ்த்தோ இல்லை நேஷனல் அனுமதி பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், பயிற்சி நடக்கிறது. நீங்கள் சொல்ல அந்த நாட்டில் இதுக்கான வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்த வேண்டும் என்பது நீங்கள் சொன்ன அந்த இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நாட்டில் என்ன ஒரு கலாச்சாரம் இருக்குது என்பது தெரியவில்லை. இப்போ நீங்கள் கூட சிலபஸை பற்றி என்கிட்ட கேட்க வந்தீங்க. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 1 இயர் சிலபஸ், அந்த 1 இயரில் வந்து ஜண்டை வரிசை, தாட்டு வரிசை, மென்சாய் வரிசை, கீதம், கீதத்தை தாண்டி சொரஜதி, சரஜதி தாண்டி ஜதீஸ்வரம், இதோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிடும். ஏன்னா இங்கெல்லாம் டிகிரி கோர்ஸ் அப்படிங்கிறதுனால சார் அந்த அதோட முடிந்துவிடும். அடுத்த வருடத்திலே அந்த வர்ணம், அடதள வர்ணம், கீர்த்தனைகள் என்று போகும். 3வது வருடத்திலே 2வது வருடத்திலேயே உங்களை மனோதர்மம் ஆரம்பித்து 3வது வருடத்திலே உங்களை ராகமான பல்லவி என்ற ஒரு அந்த ஒரு வடிவமைப்பையும் கொடுத்து அந்த டிகிரியை முடித்து விடுகிறார்கள். இங்க 6 மாதம் நம்ம ஒரு செமஸ்டர் சொல்றோம், அந்த ஒரு அடிப்படையிலே இங்கு இந்த சிலபஸ் இதானது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இப்பொழுது நாங்கள் இணைந்திருக்கும் இசை மற்றும் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகம், எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிலபஸ் தான். நாங்கள் டிப்ளமா படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அண்ண கிருத்தனைகள்லாம் கூட அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து மற்ற மொழி பாடங்கள்லாம் படிக்கிறதுனால கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் குறைச்சிக்காங்கிறது உண்மைதான். முன்னெல்லாம் நாங்கள் 3 ஹவர்ஸ் எல்லாம் பாடியிருக்கோம், இப்போ காலையில 1 ஹவர் வந்து ப்ராக்டிக்கல் பாடுறாங்க, அடுத்தவர் ஆங்கிலத்துக்கு போகிறாங்க, அடுத்தவர் வந்து தமிழுக்கு போகிறாங்க, அப்புறம் தியரி, என்விரான்மெண்ட், இப்போ யோகாங்கிறத ஒரு பேப்பரையும் கொண்டு வந்துட்டாங்க, அதனால யோகா படிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு இடையில அவங்க கான்செப்ட் அவங்களெல்லாம் தெரியும், ஹம்சா துணைப்பாடம் ஒன்று இருக்கு, எலக்டிவ்னு ஒரு பேப்பர் இருக்குது, இப்போ விருப்ப பாடம் துணைப்பாடம் வந்து அலைடு, எலக்டிவ் வந்து அவர்களது மாணவர்களது விருப்ப பாடம், துணை பாடத்தை எடுத்து தான் ஆகணும். விருப்ப பாடத்தை அவங்க டான்ஸோ இல்லை மிருதங்கமோ வோக்கலோ இப்பொழுது டிஜிட்டலில் கொண்டு வர போறாங்க. ரெக்கார்டிங்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் தலைமுறையினர் பாடுனா போறாது, நாட்டியம் ஆடினாலும் பத்தாது, அதை அவர்கள் ரெக்கார்ட் செய்து அதை அப்கிரேட் நல்லா அப்டேட் பண்ணிக்கணும் தன்னை டிஜிட்டலில். எனவே அதையும் ஒரு பேப்பராக இப்பொழுது கொண்டு வருவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலம் மாறிவிட்டது. இப்படி சார் சொன்ன மாதிரி சிலபஸ் சொல்றோம், அதே போல கச்சேரி கூட இன்று குறைந்து விட்டது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்த கச்சேரிகள் எல்லாம் இருந்து 2 மணி நேரத்துக்கு முடித்து விடுகிறது. சென்னையில் கூட நான் சொல்கிறேன் 8:30 மேலே யாரும் இருக்கிறது. அந்த அளவுக்கு கச்சேரி முறையும் குறைந்து விட்டது, நாட்டிய கச்சேரிகளும் குறைந்து விட்டது. அதில் பதவர்ணம் என்கிற ஒரு வடிவம் 1 மணி நேரம் அந்த ஒரு வர்ணம் மட்டுமே ஆடுவாங்க. இன்னைக்கு 20 நிமிஷத்துலேயே எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா கால மாற்றம் அவசர யுகமாக போய்விட்டது, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்ற மாதிரி. அதனால இந்த சூழ்நிலைகள் நாம் அந்த சிலபஸை கொஞ்சம் குறைக்க வேண்டி இருக்கிறது. உங்கள் மாணவர்களுக்கு அந்த பாடத்தில் அவர்கள் இருக்கும் சுமைகள், மற்ற பாடங்கள்ல அவர்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு பார்த்துட்டு அவருடைய நேரத்தை பார்த்து நம்ம நடத்த வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்பொழுது சிலபஸ் போட வேண்டி இருக்கிறது. அதனால கொஞ்சம் நீங்கள் சொன்னது போல கொஞ்சம் குறைத்ததான் இப்பொழுது போட்டிருக்கிறார் என்பது உண்மை. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தமிழ்நாட்டை விட எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ற ஒரு பேப்பர் இருக்கு,
அது நான் இங்க மட்டும் தான் பாக்குறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் கச்சேரி பண்ணுவாங்க, பக்கா வாத்தியத்தோட கச்சேரி. என்ன சந்திரகோஷ் ஒரு பேப்பர் அது கண்டிப்பா பாஸ் ஆகும். நாட்டுல இருக்குது அனைத்துலக நிறுவனம் சொல்லி சுவிஸ் எக்ஸாமும் இங்க லண்டன் என்ன சாரி ஜெர்மனியில மாணவர்கள் செய்யற ஆர்டிகை தரம் கீழாவது தரமாகவும் ஆர்டிகை உண்டு பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணும். ஒரு மடத்தியால ஆர்டிகை ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எங்கட மாணவர்கள் அப்படி செய்துதான் அவர்களுக்கு பட்டம் சங்கீத கலாவித்தர் என்ற பட்டகமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கலாதரன் ஆசிரியரிடம் ஒரு கேள்வி, நீங்கள் அப்பியாச கானம் படுத்தீர்கள், ஒரு வருடம் படித்த ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு இன்னும் மெருகேற்ற வேண்டும் என்றால் என்ன உருப்படி கொடுத்தால் அந்த குழந்தையோட தரத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க? இந்த இடத்துல இருக்கின்ற பிள்ளை, இந்த பிள்ளை இந்த அளவுக்கு இருக்கு, இது வேணுமா வேணாமா, இதுக்கு மேல போகணுமா, இல்லை இன்னும் இன்னும் சாட்லேயே இருக்க வேணுமான்றது, எந்த உருப்படியை கொடுத்தால் கீதமா கீர்த்தனையா வரணாமா ஜதீஸ்வரமா படமா என்ன கொடுத்தால் அந்த குழந்தையினுடைய தரத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்க? நிச்சயமாக வர்ணம் தான். வர்ணம் என்றது ஒரு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கிராமட்டிக் கூடினு சொல்லி சொல்லலாம். நிறைய அந்த அசைவுகள், கமகங்கள், ஸ்வரக்கோர்வைகள், அதோட பல்லவி, அனுபல்லவி, சரணம், சிட்டாய்ஸ்வரம் முறைகள் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு வர்ணம் பாடைக்க கொஞ்சம் கஷ்டப்படுவார். அப்ப அந்த வர்ணத்தை ஒருவர் வந்து ஓரளவு பாடுறாருன்னா நாங்க அதுல வச்சு கண்டுபிடிக்கலாம். இவர் தொடர்ந்து பாடக்கூடிய ஒரு ஆற்றல் இவருக்கு இருக்கு, இவரை கொண்டு போகலாம் மேற்கொண்டு போகலாம்ன்றது வர்ணத்துல வச்சு நாங்க ஓரளவு கண்டுபிடிக்கலாம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதே இப்ப இதே இதே மாதிரி ஒரு சிம்லர் கொஸ்டின் தான் விஜயகாரிடம் வரும். நீங்கள் எந்த உருப்படியில் கமகங்களை கொண்டு வருவது, ஒரு பாடகரால் கொண்டு வருவது கடினமாக இருக்கும் நினைக்கிறீங்க? எந்த உருப்படியில் என்பது நாங்கள் படிப்படியாக எந்த உருப்படியில் கமகங்கள் எல்லா உருப்படியிலுமே கொண்டு வரலாம். இப்ப வகையாக இருக்கிறது. இப்ப கீதம் வந்து கமகங்கள் இல்லாமலே அது வரையறுத்திருக்கணும் எளிமையான உருப்படி என்று. அதுக்கு கமகம் தேவையில்லை, ஆனா அதுக்கு தேவையில்லை கமகம் இருக்குது ஒரு அளவான கமகத்தோட. மற்றது வர்ணங்கள் அதுகள் எல்லாம் கட்டாயம் கமகம் இருக்கணும். கமகம் தேவையில்லாத உருப்படி எது கடினமாக இருக்கும்? எந்த உருப்படியில கடினமாக இருக்கும்? வர்ணம், வர்ணத்துல உண்மையிலேயே எல்லா சுரங்களையும் புரிஞ்சு அதான் அந்த 10 தசவித கமகமும் அந்த பைரவி ராகத்துல அமைந்த வர்ணத்துல வர்ணத்துல வந்து தசவித கமகங்கள் இருக்குது. அந்த வர்ணத்துல நிறைந்து காணப்படுகின்றது. ஒன்று ரெண்டு பேரி பாட முடியுமா? தேதி போ இந்த கமகங்கள் எல்லாம் எல்லா மாணவர்களுக்கும் உண்மையிலேயே வருவது கடினம். அந்த அந்த கமகங்கள் எல்லாம் ஒரு எல்லாருக்கும் கடினம் இல்லை. எனக்கு சுகமாக கொஞ்சம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல, கமகம் எல்லாருக்கும் வரும். அவையிட குரல் வளத்தை பொறுத்து சில பேருக்கு இயற்கையாவே வரும், இயற்கையாவே சில பேருக்கு அவையிட குரல் வளத்தை பொறுத்தது. குரல் வளத்தை கூறிட மாதிரி வர்ணங்கள் இல்ல கமகங்கள் உண்மையிலேயே கடினமானவை. ஒரு கேள்வி, இந்த அசுர சாதகம் ஒன்று இருக்கிறது கர்நாடக சங்கீதத்தில், அது அதன் அடிப்படை என்ன, அதை எப்படி செய்ய வேணும், அதை செய்தது நன்மை என்ன, செய்யாட்டிக்கு என்ன, செய்தால் என்ன? அதான் நான் முதல் சொன்ன மாதிரி அசுர சாதகம்ன்றது வந்து நான் இசைத்துறையிலதான் இருக்க போறேன், அதுலதான் முன்னேற போறேன் என்றா அந்த சாதகம்ன்றது மிக முக்கியம். அப்ப அசுர சாதகம் என்று சொன்னா நான் அப்போது சொன்ன மாதிரி அதான் அப்புறம்
அப்படி அகார இகார உகார உகாரத்துல இப்ப நான் படிச்சது தனியா மாயாமால கோளையில. மாயாமால கோளையில இருக்கிற அத்தனை அபியாச வரிசைகளையும் இப்படி பாட வேணும். மூன்று காலத்திலையும் பாட வேணும். பிறகு கல்யாணி இல்ல அடுத்தது சங்கராபணத்திலாம் பாட வேணும். அடுத்ததா சங்கராபணத்துல பாட வேணும். பிறகு கல்யாணில பாட வேணும். பிறகு ஹரிகாம்போதியில பாடணும். பிறகு ஹரஹர பிரியால பாடணும். அப்படி பாடும்போது அந்த ஸ்வரஸ்தானம் சுருதி விலகல் ஸ்வரஸ்தான விலகல் அதுகள் வர்றதுக்கு சந்தர்ப்பமே. இப்ப இன்னொரு இதே இதே சொன்னீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த ராகம் முதல் அப்படின்னு சொன்னீங்க என்ன காரணம் மாயாமல என்ன காரணம் அதுக்கு? அது அந்த புரந்தரதாசர் சொன்ன அதே அமைப்பு தான். ரெண்டு ஸ்வரங்கள் கிட்ட கிட்ட இருக்கிறபடியா பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லலாம் சரி ஏன் பிள்ளைகள் அதுலயே சொல்லிட்டு கொஞ்சம் அசையுங்க சரி ரெண்டு சொன்னீங்கண்டா வரும். அதே மாதிரி கமா சின்ன வேறுபாடு தான். நீங்க முதல் முதல் அண்டைக்குத்தான் சங்கீதம் படிக்க வரையணும்டா நீங்க காவலியே மாவையும் சொல்லுங்கோ என்று சொல்லலாம். அதெல்லாம் தவறு இல்லை. அதே மாதிரி பூர்வாங்கமும் உத்தராங்கமும் ஒரே அமைப்பு ஒரே அமைப்பு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நாராஜா மாஸ்டரிடம் இன்னும் ஒரு கேள்வி. இந்த ராகங்கள், இந்த ராகங்களுக்குள் அதாவது அந்த 72 மாத்து 72 மேளகர்த்தா ராகங்களுக்குள் கர்நாடக சங்கீதத்திலும் ஹிந்துஸ்தானிலும் அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் ராகங்கள் எது, என்ன காரணம் என்று அது உங்களுக்கு ஐடியா இருக்கா? இருக்கு சார், பெஹாக்னு ஒரு ராகம் இருக்கு, நல்லா நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய ராகம். அது கல்யாணியை ஒத்துதான் வருகிறது. நம்ம இதில் மேச கல்யாணின்னு சொல்லுவோம். அதுல ஒரு சுத்த மத்தியமத்தை சேர்த்தால் அது பெஹாக் என்கிற ஒரு ராகம் வரும். அப்பொழுது அந்த இனிமை கூடுகிறது, எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு ராகமாகவும் இருக்கிறது. கல்யாணியிலிருந்து சற்று வேறுபட்டு இருக்கும். அதில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கூட அதில் ஜாவடி எல்லாம் படிச்சிருக்கோம். அடுத்ததாக சாரமயன கவரக்கூடிய ராகம் அதில் வந்து திரைப்பட படங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் அடுத்தது அமீர் யமுனா கல்யாணி, அதுலேயும் ஒரு சுத்த மத்தியமத்தை கலந்தா எம்எஸ் அம்மா பாடியிருப்பாங்க. கிருஷ்ணாதி பேகமே பாபு அந்த ஒரு ஆகத்துல மாரி சுத்த மத்தியம் வரும். அப்போ வந்து ஒரு இனிமையை கொடுக்கும். அப்ப இந்துஸ்தான் இதுல வந்து ஒரு அவரோகணத்தில் ஒரு வேற ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா பாஷாங்கரா சொல்றோம், அது போல ஒரு சுரத்தை கலப்பார்கள். அது போல அமீர் கல்யாணி மா கௌஸ் சந்திரகவன்ஸ் சந்திரகவன்ஸ் ஹிந்துஸ்தான் காப்பி. நாங்கள் படித்து கொண்டிருக்கும் போது பி எஸ் சிதம்பரநாதன் என்ற ஒரு மேனவர் இருந்தார், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் இந்துஸ்தான் காப்பியிலெல்லாம் அவர் ஒரு வாக்கியக்காரர் மாதிரி அவரே பாட்டு எழுதி அவரே கம்போஸ் பண்ணுவார். திறமை உடையவர், ஜேசுதாஸ்க்கெல்லாம் குருவாக இருந்தவர். அவருடைய ஹிந்துஸ்தானி காப்பியில் அவன் போட்டுக்கன்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தார். இப்போ எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அகார சாதம் பண்ண சொல்றாரு. இப்போ சார் கூட கேட்ட மாதிரி காலையில் நினைச்சு சுக்கு காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து அவர் அகார சாதம் பண்ண சொல்றார். சங்கராபரணத்துல இது மாதிரி அது காலையில எல்லாம் தூக்க களத்துல அப்படியே பாடுவார். ஒரு மாதிரியாக தான் அவர் சுக்கு காப்பியெல்லாம் போட்டு கொடுப்பாரு. அவர் வந்து இந்த ஹிந்துஸ்தான் காப்பின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேர் ஆகுதெல்லாம் அவர் கம்போஸ் பண்ணிருக்காரு. அப்புறம் இந்த இந்துஸ்தானிய இசை தழுவி அது போல வரும். நம் எல்லோரும் போற்றி ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் சிந்து பைரவி. அந்த சிந்து பைரவி கூட பாத்தீங்கன்னா அது வடநாட்டு இசை இந்துஸ்தானி இசையை ஒத்துதுதான் இருக்கும். அது ஒரு தேசிய ராகம் என்று சொல்லுவார். எல்லாரும் பாடலாம், உண்மையிலேயே தேசிய ராகம் தான் அது. அந்த ராகத்துல எல்லா சுரமும் இந்த சுரம் தான் வர வேண்டும். சகமப்ப தசா சானிதப்ப மகரிசா அதோட ஆரோகணம் அவரோணம் என்றாலும் கூட அதில் எல்லா சுரமும் வரும், வருவதற்கு இடம் கொடுக்கிறது. எனவே இந்த சிந்து பைரவி ராகத்தை எல்லாருமே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்துஸ்தானி இசை நம்ம கர்நாடக சங்கீதத்திற்கு உதவியாக இருக்கிறது. அதுபோல நமது கல்யாணியும் அங்க வந்து யமன் தாத்
அப்படின்னு சொல்றாங்க. அங்க நம்ம சுத்தமான கல்யாணி அங்கே பாடுகிறார். எனவே நமது கர்நாடக சங்கீதமும் அவர்களுக்கு பயன்படுகிறது, அவர்களது இந்துஸ்தானி இசையும் நமக்கு பயன்பாட்டில் உள்ளது. அந்த விதத்தில் இசை தேசிய அளவில் நன்றாகவே போய் கொண்டிருக்கிறது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அம்சானந்தியும் இருக்குது, சோகினி மட்டுமன்றாலும் ஒரு பாடல் உங்களுக்கு பிடித்த ஒரு சங்கீத பாடல் என்று பல்லவி பாடி காட்டுங்க, பாடி காட்டுங்க. தயவு செய்து எங்களை கேட்பதற்காக எங்களுக்கு கேட்க ஆசையா இருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல் உண்டு ஏதாவது ஞாபகம் உங்களுக்கு? இந்த பாடல் எடுத்து விடுங்க. டெடிகேட் பண்ண விரும்ப பாடல்கள் இருக்கலாம், யாருக்காவது உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க குருவுக்கு டெடிகேட் பண்ற பாடல் அப்படி ஏதாவது இருக்கலாம்? கோவிந்தராஜன் அவர்களிடம் கட்டப்பட்ட சொன்ன மாதிரி நல்ல, அவர் தமிழுக்காக அவர் உழைத்தவர், தமிழிசைக்காக உழைத்தவர், தமிழிசை இயக்கத்தில் இருந்து தமிழை வளர்க்க வேண்டும், பிற மொழிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது தமிழிசை இயக்கத்திற்காக முதன் முதலாக 3 மணி நேரம் தமிழிலேயே கச்சேரி செய்ய நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் கோவிந்தராஜன் அவர்கள். அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடலையே நான் பாடுகிறேன். நீதயவாய் என்னை ஆடாய், இரு மாதவர் பாடு கங்காள. நீதயவாய் என்னை ஆடாய், இரு மாதவர் பாடு கங்காள. காதகி சூடிய தோள ஊமை காதலா, குஞ்சித பாதகி சூடிய தோள ஊமை காதலா, குஞ்சித பால நீதயவா என்னை ஆட்டாய், இரு மாதவர் பாடு கங்கள. மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. 20 வருஷத்துக்கு பிறகு சார் இந்த வாய்ஸ் கேட்டிருக்கிறேன். நான் வந்து அதாவது சீர்வாழி ஐயாவுடைய பாடலை பாடி என் அம்மாவுக்கு காட்டுறதுக்காக, அதாவது சீர்வாடியோட பாடல் பாடினதே இல்லை நான். இப்போ அந்த அவருடைய பாடலாம் எங்களால் பாடவே முடியாது, நாங்கள் டிரைவர்லாம் கூட வரவே வராது. ஆனால் அம்மா அடிக்கடி கேட்பா, பாடு பாடு கேட்பா. அதுக்காக இந்த தைப்பொங்கலுக்கு அவருடைய பாடல் உண்டை. மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவல்லி, இதயம் கவர்ந்தால் இவளொரு கள்ளி, இன்ப பொய்கையில் மலர்ந்த செவ்வள்ளி. மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவல்லி. இந்த பாடலை பாட எல்லாம் எடிட்டிங் நான் முடிச்சு பொங்கல் அன்றைக்கு காலையில யூடியூப்ல அம்மா காட்டுவதற்காக நான் செய்தேன். நல்ல ஒரு பாட்டு தான் பாடிருக்கீங்க. உண்மையிலேயே நினைத்த நான் அம்மா அந்த இறைவனடி சேர்ந்து அந்த செய்த தொடங்கிய விடயத்தை முடிக்க வேணும், செய்ய வேணும் என்று இப்படியும் ஒருவர் உண்டு. உண்மையிலேயே நான்
நினைச்சு உண்மையிலேயே பெருமிதம் அடைகிறேன். உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்ததுக்கு உண்மையிலேயே நன்றிகளை தெரிவிச்சு கொள்கிறேன். மேடம் அந்த நன்றி, மிக்க நன்றி. எல்லோருக்கும் இணைந்து கொண்டு உங்கள் நேரத்தை, இந்த பொன்னான நேரத்தை, இந்த நிகழ்ச்சிக்காக, யூனிட்டியுடைய நிகழ்வுக்காக இணைந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நிறைந்த நிறைந்த நன்றி. கேட்டவுடன் இணைந்து கொண்ட சந்திரகோஷி, சந்திரகோஷி என்ற பெயரை தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நான் அப்படியே கூப்பிடுறேன். அவரை பெரிய சமுதாயத்துக்கு நிறைய நிறைய சேவையர் செய்து கொண்டிருக்கிறார் சர்மா சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் இருக்கிறோம். திரு நடராஜன் அவர்களும் ஹம்சானந்தி டீச்சர் இருவரும் வேறு நேரத்தில் உள்ளவர்கள். இணைந்து கொண்டு இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு நிகழ்ச்சி சார்பாகவும், இதை கேட்டு பயனளி அடைய போற அந்த குழந்தைகள் சார்பாகவும் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற இன்னொரு கருத்தாளர்கள் இணைந்து கொள்வோம் என்று கூற விடைபெற்றுக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். எனது குருமார்களில் ஒன்றான ஹம்சானந்தி குருவை இன்று கண்டதும் மிக 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 ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. இப்ப இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக, அதாவது ஹம்சானந்தி டீச்சர் இரண்டு தன்னுடைய குழந்தைகளை பார்த்து விட்டார். அதே போல் மிசஸ் பாஸ்கரன் வந்து தேவாம்பிகை ஒன்றாக படைத்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன், அதை ஞாபகப்படுத்திக் கொண்டீர்கள். அதனிடத்தில் நீங்க மூவரும், திரு கலாதரன் அவர்கள், திரு நடராஜன் அவர்கள், ஹம்சானந்தி, எல்லாம் ஒரே பாடசை ஒன்றாக படித்த ஒரு நண்பர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழக குழந்தை பார்த்தேன். தேவாம்பிகை அவர்கள், திரு நடராஜன் அவர்களுடைய மாணவி என்பதும், இதெல்லாம் ஒரு மகிழ்வான விடயம். ஏதாவது ஏதோ ஒரு இந்த கோஇன்சிடென்ட் சொல்வதை போல் எதேர்ச்சியாக எல்லோரும் ஒன்றாக சந்திப்பது ஒரு மகிழ்வாக இருந்தது. அதுக்கும் ஒரு சங்கீதத்தை பற்றி பேசுவது, பாடி பாடி இன்னும் கொஞ்சம் அதிகம் பாடல் பாடல் வந்திருக்கலாமோ என்ற ஒரு குறை தான் எனக்கு இருக்கிறது. அடுத்த முறை வரும்போது நிறைய பாடல்களுடன் வருவோம் என்று கூறிக்கொள்கிறோம். மிக்க நன்றி. ஒப்பத்தரை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று சொல்ற மாதிரி, திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அனைத்து அறிஞர்களும் கலந்து போட்டு பிரிஞ்சு போய்களே எப்ப இனி கூடுவோம் என்று ஒரு பிரிவினவா